மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நம்மளுடைய புதிய முதல்வர் பெண்கள் எல்லாருக்குமே அரசு பேருந்தில் பயணம் செய்வதற்கு இலவசம் அப்படின்னு அவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தாரு. அதன்படியே செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவியில் தந்தி டிவிலலாம் ஒரு செய்தி மக்கள் மத்தியில், அதுவும் பெண்கள் மத்தியில் அமோக வரவேற்பு. செய்தியாளர்களுக்கு வெக்கமே கிடையாதா அப்படின்னு நான் கேட்பேன். ஏன்னா அவர் சொன்னதுக்கும் அவர் உருவாக்கியிருக்க திட்டத்துக்குமான பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்குது. அந்த வித்தியாசம் என்னன்ற ஒரு உண்மையை நான் மக்கள் மத்தியில் இப்போ சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. இதற்கு முதல்வர்கள் பதில் சொன்னாலும் சரி, இல்லாட்டி போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் பதில் சொன்னாலும் சரி, ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்லி பதவியேற்றார்னா நான் மக்களுக்கு உண்மையாக இருப்பேன்னு சொன்னார். அந்தளவுக்கு அவர் உண்மையிலே நடந்துக்க முயற்சி பண்ணுறாரா அப்படின்றத முதலாவது வாக்குறுதியிலிருந்து ஆரம்பிப்போம். மாநகரத்துக்குள் இருக்கக்கூடிய சாதாரண பேருந்துகளில் பெண்கள் பயணிப்பதற்கு இலவசம், இதுதான் இவர் கையெழுத்து முதலாவது போட்டக்கூடிய கையெழுத்துடைய முக்கியமான விவரம். இது அடிப்படையில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில புள்ளி விவரங்கள் சொல்கிறேன், அதுக்கப்புறம் உண்மைக்கு போகிறேன். அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய அரசு போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 38 மாவட்டங்களாக பிரிச்சிருக்காங்க. அதன் மூலமாக 130,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவை அவங்க முழுவதுமாக கவர் பண்ணுறாங்க. இதில் அவங்க ரோடு லென்த் மட்டும் சுமார் 216,000 கிலோமீட்டரு. மாநிலத்தின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைன்றது 8.3 கோடி. அதில் வாகனங்களுடைய பெருக்கம்ன்றது சுமார் 3 கோடி. இங்கே அன்றாடம் அரசு போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடியவருடைய எண்ணிக்கை மட்டும் சுமார் 1.3 கோடி. இதுதான் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான புள்ளி விவரம். இப்போ அடிப்படை புள்ளி விவரங்களுக்குள்ளே போகலாம். இந்த பரப்பளவையும் இவ்வளோ மக்கள் தொகையும் தினம்தோறும் பயன்படுத்தக்கூடிய சுமார் 1.5 கோடி மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் தமிழ்நாடு போக்குவரத்து சுமார் 20,000 பஸ்ஸை இயக்குறாங்க. அதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சென்னை மெட்ரோ இருக்கு இல்லையா, அந்த மெட்ரோ சிட்டி சர்வீசஸ் மட்டும் சுமார் 3,233 பஸ் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் டவுன் பஸ் இருக்கு இல்லையா, டவுன் சர்வீசஸ் அதுக்கு சுமார் 6,635 பஸ் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து மொஃபசல் ஒரு 7,843, அதற்கடுத்து ஸ்டேட் இன்சைடு எக்ஸ்பிரஸ், ஸ்டேட் அவுட் சைடு எக்ஸ்பிரஸ், இதனுடைய எண்ணிக்கை விவரமே 605, சுமார் 478. இப்படி ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது அதனுடன் சேர்ந்து ஸ்பேர் பஸ்ஸஸ் சுமார் 1380, ஒட்டு மொத்தமாக 20,970 பஸ்ஸை இயக்குறாங்க. யார்? தமிழக போக்குவரத்து துறை. இந்த புள்ளி விவரத்தில் மக்கள் எல்லாரும் கவனிக்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமாக பெண்கள் கவனிங்க. ஏன்னா யாரை ஏமாற்ற இது முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா, பெண்களை தான் ஏமாற்ற முயற்சி பண்ணுறாங்க. நான் சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த 20,970 பஸ்ஸுகளையும் நீங்கள் பயணிக்க முடியாது. மொஃபசல் பஸ்ஸில் பயணிக்க முடியாது, ஸ்டேட் இன்சைட் எக்ஸ்பிரஸில் பயணிக்க முடியாது, ஸ்டேட் அவுட் சைட் எக்ஸ்பிரஸில் பயணிக்க முடியாது, சிட்டிக்கில் ஓடக்கூடிய டீலக்ஸ் பஸ்ஸில் பயணிக்க முடியாது, சிட்டிக்கில் ஓடக்கூடிய எக்ஸ்பிரஸ் பஸ்ஸில் பயணிக்க முடியாது. அப்புறம் எந்த பஸ்ஸில் நாங்கள் பயணிக்கலாம், எவ்வளோ பஸ்ஸில் தான் நான் பயணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த விவரம் நான் சொல்கிறீங்க. எடுத்துக்காட்டுக்கு இந்த சென்னை மெட்ரோ சிட்டி இருக்கு இல்லையா, அது சர்வீஸில் ஓடக்கூடியது 3,233 அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களே, அதனோட விவரம் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது ஒட்டுமொத்த சர்வீஸு 3,233 தெரியும். ஆனால் அந்த பஸ்ஸுடைய விவரங்கள் தனியாக பிரிச்சின்னு வச்சிங்கன்னா, அதில் உங்களுக்கு ஆர்டினரி பஸ்ஸு சுமார் 950, டீலக்ஸ் 1,250, அதுக்கப்புறம் 1,225 எக்ஸ்பிரஸ் இருக்குது. இது ஒட்டு மொத்தத்தில் மூணாக பிரிச்சிருக்காங்க. ஆனால் ஓடக்கூடிய பேருந்துகள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கவேன் 2,750 தான், ஒட்டு மொத்த அளவு 3,233. ஆனால் இப்போ ஓடிக்கிட்டு இருக்க பஸ்ஸு 2,750, அதையும் மூணாக பிரிச்சிங்கன்னா அதில் இந்த விதமான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீ ஒட்டு மொத்த தகவல்களை எடுத்து அதில் டவுன் பஸ்ஸஸுடைய விவரங்களை எடுத்து அதில் சிட்டிக்குள்ளே ஓடக்கூடிய சாதாரண பஸ்ஸுகள் இல்லையா அதனுடைய விவரங்களை எடுத்து கூட்டி கழிச்சு கூட்டல் போட்டேன்னு வச்சுக்கோமே, கடைசி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விடை என்ன தெரியுமா, 105 பஸ்ஸு கூட வராது. 105 பஸ்ஸு கூட உங்களுக்கு இவங்க சொல்லக்கூடிய கணக்கில் வராது. அதில் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முக்கியமான நேரங்கள் இருக்கு இல்லையா, அதாவது அரசு பேருந்தை பயன்படுத்தக்கூடிய முக்கியமான நேரங்கள், காலையில் 8 மணிலேருந்து 10 மணி, மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, அதுக்கப்புறம் சாயந்தரம் 1:30 மணிலேருந்து 7:30 இருக்கு இல்லையா, இந்த நேரங்களில் இந்த ஆர்டினரி அதாவது சாதாரண பேருந்துகளுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு, மிக மிக சொற்பம். அதாவது அந்த 105 பஸ் இருக்கு இல்லையா, அந்த 5 பஸ்ஸில் 2 பஸ் கூட அந்த முக்கியமான நேரங்களில் வராது. அங்கே மிக எளிமையாக இந்த விஷயத்தை நம்ம சொல்லணும்னா, நீங்கள் சாதாரண பஸ்ஸுக்காக உட்கார்ந்து இலவசமாக பயணிக்க முடிவு பண்ணீங்கன்னா, குறைஞ்சது 4 மணி நேரம் இல்லாட்டி 5 மணி நேரம் காத்திருந்து அந்த பஸ்ஸை பிடிச்சு நீங்கள் வரலாம். 5 மணி நேரம் 4 மணி நேரம் காத்திருந்தால் மட்டும்தான் அந்த பஸ்ஸை நீங்கள் பிடிக்க முடியும். அந்த லட்சணத்தில் தான் இப்போ போக்குவரத்து துறையோட ஒட்டுமொத்த கட்டமைப்பு இருக்குது. இந்த யதார்த்தமான உண்மையை மறைச்சு மக்கள் மத்தியில் எடுத்த எடுப்பில் தாங்கள் ஏதோ பெரிய சாதனையை படித்த மாதிரி ஒரு போலியான பின்பத்தை உருவாக்குறதுக்கு திமுக அரசு முயற்சி பண்ணுது. அதற்கு இங்கே மீடியா வழக்கம் போல
ஒத்து ஊதுறாங்க, நல்லாவே ஊதுறாங்க. இந்த தந்தி டிவி, புதிய தலைமுறை, இங்க இருக்க சன் டிவி, சன் டிவியில வெக்கமே கிடையாது. இந்த மீண்டும் ஞாபகப்படுத்துறேன், ஆர்டினரி டீலக்ஸ் எக்ஸ்பிரஸ், இந்த சாதாரண பஸ் இருக்குல்லையா, இந்த பஸ்ஸோடைய எண்ணிக்கை தயவு செய்து தேடி பாருங்க, அது எவ்வளவு ஓடுதுன்னு தேடி பாருங்க. அந்த விதமா தேடும் போது நம்ம சொன்னது எம்டிசி, நம்ம எடுத்துக்காட்டுக்கு சொன்னது எம்டிசி மட்டும் சொன்னோம். நீங்க ஒவ்வொரு போக்குவரத்து கழகம், அதாவது கோயம்புத்தூர் ஆகட்டும், மதுரை ஆகட்டும், மற்ற போக்குவரத்து கழகங்கள் இருக்கக்கூடிய எண்ணிக்கை என்ன, அதுல எவ்வளவு ஓடுது, அதுல எத்தனை பிரிக்கப்பட்டிருக்கு, அதுல எத்தனை இந்த சர்வீஸ் கீழே வருது, அதை நீங்க விவரமா தேடுங்க. இந்த ஒட்டுமொத்த விவரமே தமிழகத்துடைய போக்குவரத்து துறையுடைய சென்றான நிதிநிலை அறிக்கைன்னு இருக்கு இல்லையா, அதுலயே விவரங்கள் இருக்கும். அதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உண்மையை உணர முடியும். சரி, இது முதலாவது பகுதி. இதுல இன்னொரு பகுதி ஒண்ணு இருக்குது, அது என்ன அப்படின்னா, அதுதான் இன்னமும் ஆபத்தான பகுதி. அது என்ன அப்படின்னா, அது வேற ஒண்ணும் கிடையாது சார், இவர் அறிவிச்சுட்டார்ல, நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல சில மாதங்கள்ல இருக்கிற எல்லா பஸ் டிக்கெட்டுடைய விலையும் கூட்டப்படும். இது எழுதி வச்சுக்கோங்க, இது சத்தியம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அங்கேதான் இன்னொரு விவகாரம் வருது. அது என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமா தமிழக போக்குவரத்து துறை என்ன சொல்றாங்கன்னா, சுமார் 1200 கோடி வரைக்கும் நாங்க நஷ்டத்தை சந்திக்கிறோம். 1200 கோடி வரைக்கும் நஷ்டத்தை சந்திக்கும். இப்படி பொதுத்துறை நிறுவனம் 1200 கோடி சந்திக்கும் வச்சுக்கவே, ஸ்டாலின் அவர்கள் அவர் குடும்பத்து காசு எடுத்து கொடுக்க போறது கிடையாது. ஒரு நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம் நஷ்டத்தை சந்திச்சுன்னா மக்கள்கிட்ட இருந்தா புடுங்கி கொடுக்கணும், இது புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அப்ப 1200 கோடி நஷ்டம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் கேளுங்க, சின்ன சின்ன பிரச்சனைகளை 2019 இருந்து கடந்த காலம் வரைக்கும் சுமார் 6221 பேர் ரிட்டையர் ஆயிருக்காங்க. இதுல இருந்து தமிழ்நாடு போக்குவரத்துல இருந்து இந்த 6221 பேர் ரிட்டையர் ஆயிருக்காங்களே, அதாவது ஓய்வு பெற்றிருக்காங்களே, இந்த ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வு பெற்றதுக்கான அந்த நிதியை கையில கொடுக்கணும். ஓய்வு பெற்றவர்களுக்கு அவளுக்கான பலனை கொண்டு போய் சேர்க்கணும், பிஎஃப் அமௌண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு மற்ற விவரங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்து செட்டில் பண்ணணும். அப்பதான் அந்த குடும்பம் பிழைக்கும். அவங்க ஒன்றும் பிச்சை எடுக்கல, அவங்களுடைய பணத்தை தான் நீங்க எடுத்துருக்கீங்க அரசு, அதனால அவங்களுடைய செட்டில்மெண்ட்டை சரியா முடிக்கணும். ஆனா அரசு 2019 இருந்து இந்த எந்த செட்டில்மெண்ட்லையும் முடிக்கல. இப்ப வரைக்கும் நம்ம கிடைக்கூடிய தகவல் படி 800 பேருக்கு மட்டும் செட்டில்மெண்ட் முடிச்சிருக்காங்க, மீதி சுமார் 6000 பேர் செட்டில்மெண்ட் இன்னும் வெயிட் பண்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு 35 லட்சம் ரூபாய் ஒருத்தர் செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு பிஎஃப் அமௌண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓய்வூதியங்களை ஆரம்பிக்கணும். இந்த எந்த வேலையும் ஆரம்பிக்கவே இல்லை. ஏன், ஏன்னா சுமார் 1200 கோடி நஷ்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பொதுத்துறை நிறுவனம் மேற்கொண்டு இந்த செட்டில்மெண்ட் செய்ய முடியாத நிலைமையில கையை பிசைச்சிட்டு நிக்கிறாங்க. இதுதான் தமிழக போக்குவரத்து துறையோட லட்சணம். இந்த நிலைமையில மார்ச் 11, 2021 இப்ப சமீபத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த லாக்டவுன் முடிஞ்ச காலத்துல மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்ச போக்குவரத்து துறை இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒட்டுமொத்த சாதாரண கட்டணத்தில் இயங்கக்கூடிய பேருந்துகளின் எண்ணிக்கை முடிஞ்ச அளவுக்கு குறைக்க பாக்குறாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சொன்னேன் இந்த பஸ்ஸோட எண்ணிக்கையை ஒட்டுமொத்தமா குறைச்சா மட்டும்தான் நஷ்டத்துல ஓரளவுக்கு அதையே நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும், நஷ்டத்தை ஓரளவுக்கு அது தடுத்து நிறுத்த முடியும். ஓரளவுக்கு பெரிய அளவு தடுத்து நிறுத்த முடியாது, ஓரளவுக்கு. அப்ப இந்த பஸ்ஸோட எண்ணிக்கை என்ன செய்வாங்க, பெரிய லெவலில் குறைப்பாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், சிட்டி சர்வீஸில் இருக்கக்கூடிய டவுன் பஸ்ஸுகளுடைய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மூன்று விதமாக பிரிக்கக்கூடிய இந்த மூன்று பஸ்ஸில் டீலக்ஸ் எக்ஸ்பிரஸை அதிகப்படுத்துவாங்க. ஆர்டினரி பஸ்ஸோட எண்ணிக்கை குறைக்க தான் அரசு முற்படுது. அந்த சாதாரண கட்டத்தோடு இயங்கக்கூடிய ஆர்டினரி பஸ்ஸோடைய எண்ணிக்கையை குறைக்க தான் அரசு முற்படுதுன்றது சமீபத்திய ரிப்போர்ட்டு. நீங்கள் புரிஞ்சுக்கணும், சமீபத்திய ரிப்போர்ட்டு. இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய அரசு போக்குவரத்து துறையினுடைய லட்சணத்தை எதிர்த்து CITU, அதாவது இந்தியன் ட்ரேட் யூனியன்ஸ் இல்லையா, அந்த ட்ரேட் யூனியன் தொழிலாளர் சங்கங்கள் பெரிய லெவலில் கடந்த காலங்களில் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அவங்களுடைய ஒவ்வொரு கோரிக்கைகளும் முழு விவரங்கள் இருக்குது, அதில் சில விவரங்கள் நியாயமானது கிடையாது, ஆனால் பல விவரங்கள் நியாயமானது. அந்த விவரங்கள் இப்போவும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இங்கே தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தினுடைய பிரதிநிதியாக சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணுறாங்க, ஸ்டாலின் சொல்றதுக்கு சலாம் போடுறாங்க. நீங்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கேட்குறேன், உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாதா, இவ்வளவு மோசமாக இருக்கக்கூடிய இந்த நிர்வாகத்தை சீர்படுத்தி மக்களுக்கு நல்ல சர்வீஸ் கொடுக்கணும். இது முதல் லாபகரமாக இயங்கணும், நஷ்டம் இந்த லட்சத்தில் வச்சுக்கிட்டு நீ என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு அரசை பார்த்து கேட்க வேண்டிய முக்கியமா நியாயமான கேள்வியை கேட்க வேண்டியது யாரு, தொழிற்சங்கம் தான். இந்த தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் என்ன பண்றாங்க, இப்ப சலாம் போடுறாங்க. நான் சொல்றேன் கேடுங்க, அடுத்த 3-4 மாசத்துல இதனுடைய டிக்கெட் விலை ஏறும். ஏன்னா ஆல்ரெடி நஷ்டம், இப்ப கூடுதலா நஷ்டம் பண்றதுக்கு என்ன பண்றாங்க, இலவசங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இலவசங்கள் கொடுக்கறதுனால உங்களுக்கு வேணா இலவசங்களா தெரியும், ஆனா அந்த பொதுத்துறை நிறுவனத்தை பொறுத்தவரைக்கும் நஷ்டம் தான். அந்த நஷ்டத்தை கலைஞர் வீட்டுல இருந்தோ இல்ல ஸ்டாலின் வீட்டுல இருந்தோ கொடுக்க போறது கிடையாது, உங்கள்ட்ட வேறொரு வகையில வேறொரு விதமாக வசூலிக்க முடியும், அது என்ன வகையில வசூலிக்க முடியும், டிக்கெட் விலை கூட்டணும். வேற என்ன பண்ண முடியும், பதிவோட முடிவாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய குற்றச்சாட்டுக்கு முதல்வர் அவர்களோ இல்லாட்டி போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களோ தாராளமா பதில் சொல்லலாம்,
ஆனா என்னுடைய ஒரே வேண்டுகோள், தயவு செய்து உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க, மேற்கொண்டு கஷ்டத்தை உருவாக்கணும்னு நினைக்க நினைக்காதீங்க. இருக்கக்கூடிய நஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த போக்குவரத்து துறையை ஆரோக்கியமாக சீர்படுத்த நினைங்க. முதல்வர்களுக்கு நான் வைக்கக்கூடிய முக்கியமான வேண்டுகோள் என்னன்னா, தயவு செய்து இந்த போக்குவரத்து துறையை நீங்க சீர்படுத்தணும் நினைங்க. எனக்கு நல்லா தெரியும், ஆமா இந்த ட்ரேட் யூனியன் சொல்லக்கூடிய சில குற்றச்சாட்டுகள் உண்மை இருக்குது. அதாவது டயர் வாங்கறதுல ஆரம்பிச்சு, ஸ்பேர் வாங்கறதுல ஆரம்பிச்சு, இந்த வண்டிகள் வாங்கறதுல ஆரம்பிச்சு பெரிய அளவில் கொள்ளை நடந்திருக்குது. அந்த கொள்ளையெல்லாம் தடுத்து நிறுத்தி ஒரு பஸ் வாங்குறோமா, அந்த பஸ் 3 லட்சம் கிலோமீட்டர் 4 லட்சம் கிலோமீட்டர் ஓடுற அளவுக்கு அதை மெயின்டைன் பண்றோமா, அதை மெயின்டைன் பண்றோம்ல பெரிய அளவில் இழப்பை சந்திக்காம நம்ம அதை காப்பாத்துறோமா, சரியான வகையில் நேரத்துக்கு அந்த பஸ்ஸை இயக்கி மக்கள் மத்தியில் நல்ல பேரை வாங்குறோமா, இந்த நஷ்டத்தை குறைக்கிறோமா. இதுதான் உண்மையை படித்த இளைஞர் சார்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உண்மையை சொல்றேன், இலவசங்களை விட இப்ப மிகவும் முக்கியமானது இந்த விதமான பொதுத்துறை நிறுவனங்கள் சந்திக்கக்கூடிய நஷ்டங்களை தடுத்து நிறுத்துறது. அது நடக்கக்கூடிய கொள்ளை இருக்கு இல்லையா, அந்த கொள்ளையை தடுத்து நிறுத்தி ஒரு ஆரோக்கியமான செக்டாரா அதை மாற்றணும். இதுதான் படித்த இளைஞர்கள் சார்பாக ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் வைக்கிற வேண்டுகோள். அதை விட்டுட்டு மீண்டும் நீங்க மக்கள் மத்தியில ஒரு போலியான பின்பத்தின் மூலமாக ஒரு நல்ல பேர் வாங்கணும்ன்றதுக்காண்டி சிட்டி பஸ்ல, அதுவும் சாதாரண பஸ்ல மட்டும் பெண்களுக்கு இலவசம்னு ஒரு போலியான வாக்குறுதியை கொடுத்து மக்கள் மத்தியில் ஏமாற்றுன்ற முயற்சி இருக்கு இல்லையா, அந்த முயற்சி சமூகத்துக்கும் பெரிய நல்லது தரப்போறது இல்லை, உங்களுடைய அரசியலுக்கும் உங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்கும் பெரிய நல்ல பேர் வாங்கி தரப்போறது கிடையாது. நீங்க நேர்மையா இந்த துறையை, நான் வரதுக்கு முன்பு இப்படி இருந்துச்சு, நான் 2 வருஷத்துல 3 வருஷத்துல இந்த துறையை இந்த அளவுக்கு நான் மேம்படுத்திருக்கிறேன், இந்த இதுல நடந்த கொள்ளையை தடுத்து நிறுத்திருக்கிறேன், இந்த பொதுத்துறை நிறுவனத்தை காப்பாத்திருக்கேன், இந்த பொதுத்துறை நிறுவனத்தை வேலை பார்த்து ரிட்டையர் ஆன சுமார் 7000 பேர் குடும்பத்தை, இந்த பொதுத்துறை நிறுவனத்தில் வேலை பார்த்த ஊழியர்களுடைய நலனையும் அவங்க குடும்ப நலனையும் காப்பாத்திருக்கிறேன். இந்த விதமாக சரியான நடவடிக்கைகளை நோக்கி ஸ்டாலின் அவர்கள் நகரணுன்றதான் எங்களுடைய வேண்டுகோளை தவிர, வெறும் குற்றச்சாட்டுகளை வைக்கின்றது மட்டுமே எங்களுடைய நோக்கம் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு தவறான விதத்தில் மக்கள் மத்தியில் போலியான பின்பங்களை உருவாக்குறதுக்கு மீடியா முயற்சி பண்ணும்போது, அந்த பின்பங்களை போலியா உருவாக்க முயற்சி செய்யக்கூடிய செய்தி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், நான் சொல்றேன், நீங்க பத்திரிகை துறை விட்டு ஒன்று வெளியே போயிருங்க, இல்லாட்டி உருப்படியாக இந்த மாதிரி விஷயங்களை தேடி படிச்சு அதன் மூலமா அரசுக்கு ஒரு ஆரோக்கியமான தகவல்களை கொடுத்து அதை சீர்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க உட்காந்து ஆளுக்கு சிங்கு சிங்குன்னு அடிக்கிறதுக்கு நீங்க பத்திரிகை துறையில் இருக்கணும் அவசியம் கிடையாது.